வணக்கம். இது ஆதிதமிழச்சி யூடியூப் சேனல். நான் உங்கள் ஆதிதமிழச்சி. 29/12/2023 மார்கழி மாதத்தின் 13 நாள் வெள்ளிக்கிழமை. இன்று இரவு சுக்கிரகோரை நேரமான 8 மணியிலிருந்து 9 மணிக்குள் இந்த சுக்கிரகோரை பரிகாரத்தை நீங்கள் செய்தால் உங்கள் கடன் தீரும், பணம் சேரும். மிக எளிமையான ஒரு விஷயத்தை இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம். நமது சேனல் சார்பாக அனைத்து பூஜை பொருட்களையும் அறிமுகப்படுத்தியிருக்கிறேன். பஞ்சமி யாக வேள்வியில் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு குங்கும அர்ச்சனை செய்து கொள்ள விரும்பினாலும், பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும், உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. தெளிவான விளக்கம் கொடுக்கிறேன். வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதே மிகவும் மங்களகரமான ஒரு நாளாக கருதப்படுது. வாரத்தில் பாருங்களேன், நம்ம எத்தனை நாள் வந்து ஒரு சுறுசுறுப்பு இல்லாமல் ஒரு சோம்பேறித்தனமாக இருந்தாலும், வெள்ளிக்கிழமை மட்டும் ஆட்டோமேட்டிக்காக காலையிலே எழுந்திரிச்சு குளிச்சு நிலைவாசல் சுத்தம் பண்ணி விளக்கு பொருத்தி கோயிலுக்கு போகிறதா இருந்தால் கோயிலுக்கு போயிட்டு வந்து நிறைய பேர் பார்த்திங்கன்னா அதை ரொட்டீனாக ரொம்ப கரெக்டாக வெள்ளிக்கிழமையில செய்வாங்க. வெள்ளிக்கிழமையில ஆட்டோமேட்டிக்காக நமக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு நல்ல நேர்மறை ஆற்றல் சக்தி அதிகமாக இருக்கும். நம்மளை சுற்றியுமே பார்த்திங்கன்னா அன்றைக்கி நேர்மறை ஆற்றல் சக்தியானது அதிகமாக இருக்கும். அதனால தான் அது சக்தி வாய்ந்த நாளாக கருதப்படுது. நம்மளை சுற்றி இருக்கிற ஒரு நல்ல வைப்ரேஷனையும் நமக்குள்ளே நம்ம அன்றைக்கி இழுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதாவது வழிபாடு செஞ்சு நமக்குள்ளே அதை நம்ம சேகரித்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, நமக்கு நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே நல்லதாகவே நடக்கும். சுக்கரகோரி நேரத்தில் இன்று இந்த நல்ல வைப்ரேஷன் இருக்கக்கூடிய வெள்ளிக்கிழமை நாளில், வெள்ளிக்கிழமை சுக்கரகோரி நேரத்தில் சுக்கிர பகவானுக்குரிய இந்த ஒரே ஒரு வரிய கையில் துளசி இலைகள் இல்லை அப்படின்னா, வன்னி இலைகள் இல்லை அப்படின்னா, நெல்லி இலைகள் இல்லை அப்படின்னா, வில்வ இலைகள் இல்லை அப்படின்னா, தாமரை மலர் இது எதுவுமே எனக்கு சாத்தியம் இல்லைங்க, இது எதுவுமே நீங்கள் சொல்கிறது எனக்கு கிடைக்காது அப்படிங்கிறவங்க, உங்கள் வீட்டிலேருந்து ரெண்டே ரெண்டு ஏலக்காய் எடுத்து உங்கள் உள்ளங்கையில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஓம் ஷூம் சுக்ராய நமக, ஓம் ஷூம் சுக்ராய நமக. இப்போ நான் சொன்ன இந்த ஒரு வரி மந்திரத்தை ஆடியோக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் டைப் பண்ணியிருக்கேங்க. ஒருவேளை உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தெரியல, நான் சொல்கிறது உங்களுக்கு புரியல அப்படின்னா வாட்ஸ்அப்பில் கேளுங்க, கண்டிப்பாக நான் உங்களுக்கு அனுப்பி வைப்பேன். இந்த மந்திரத்தை கையில் வந்து இப்போ நான் சொன்ன பொருளை எது சாத்தியமோ அதை வச்சுட்டு 111 முறை வாராக தெய்வம் முன்னாடி நெய்த்தி மேட்டி வச்சுட்டு சொல்லுங்கள், என் கடன் தீரணும், எனக்கு பணம் சேரணும் அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு சொல்லுங்கள். நிச்சயமாக அதற்கான வாய்ப்பு ரொம்ப சீக்கிரமாக உண்டாகும். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள், இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்குது. இப்போ நீங்கள் கையில் இலைகள் அல்லது பூ வச்சு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அதை வாராகதேவி பாதத்தில் சமர்ப்பித்துருங்க. ஏலக்காய் வச்சு சொன்னீங்க அப்படின்னா அதை தண்ணிக்குள்ளே போட்டு வாராகதேவி பாதத்தில் வச்சு அந்த தண்ணியை மறுநாள் காலையில் எந்திரிச்ச உடனே உங்கள் வீட்டை சுற்றி தெளிச்சு விட்டு அந்த ஏலக்காயை மட்டும் கால் பண்ணாத இடத்துல அப்புறப்படுத்திடுங்க. மிக மிக எளிமையான விஷயந்தான் இல்லையா? இதை நீங்களும் செய்யுங்க, மற்றவர்களையும் செய்ய சொல்லுங்கள். வாராகி தேவியின் அருளால் உங்கள் கடன் பிரச்சனை தீரட்டும், உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்லதே நடக்கட்டும்.